ஹாய் ஜான்சி, எப்படி சர்ஃபெக்சல் மாதிரியான ஹை குவாலிட்டி லிக்விட் டிடர்ஜென்ட் தயாரிப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லிக்விட் டிடர்ஜென்ட், அதாவது நம்ம சோப்பு தூளுக்கு பதில் யூஸ் பண்ற லிக்விட் சோப்பு தூள். இப்போ அதோட எக்ஸாக்ட் ஃபார்முலா எனக்கு கிடைச்சிருக்கு, இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது தயார் பண்றது ஈஸி தான், இப்ப எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மிடம் ஆஸ்க் ஜான்சி, சாணக்கியன், குயின் ஜான்சி, ஜான்சி குட்டீஸ் அப்படின்னு நாலு சேனல் இருக்கு. அது தவிர வேற எந்த சேனலும் நம்முடையதல்ல. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காஸ்டிக் லை தயார் செய்யணும். காஸ்டிக் லை அப்படின்னா என்னன்னா, காஸ்டிக் சோடா பிளஸ் வாட்டர். இப்ப நான் 100 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்து வச்சிருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து 12 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். 12 மணி நேரம் விட்ட பின்னால உங்களுக்கு ஒரு லிக்விட் கிடைக்கும். அந்த லிக்விடுக்கு தான் காஸ்டிக் லை அப்படின்னு சொல்லி பேரு. இப்போ இது அப்படியே நம்ம 12 hours விட்டுறலாம். இப்போ 12 hours ஆயிருச்சு, காஸ்டிக் லை ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம லிக்விட் டிடர்ஜென்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். ஆர்டினரி சோப்பு தூள் மாதிரியே சில பொருட்களும் கூட சில பொருட்களும் நம்ம சேர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆசிட் ஸ்லரி, இது 1 கிலோ சேர்த்துக்கலாம். காலி பக்கெட் இருக்கு, காலி பக்கெட்ல இது சேர்க்கறேன் நான். சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம 1/2 கிலோ அளவு SLES சேர்த்துக்கணும். இது நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கி சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணா நமக்கு திக் ஆகும். நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ மூணாவதா நம்ம ஒரு பொருள் சேர்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இது வந்து சர்ஃப் எக்ஸல் மாதிரியான ஒரு ஹை குவாலிட்டி லிக்விட் சோப். லிக்விட் சோப்ல நிறைய குவாலிட்டி இருக்கு, நிறைய மாதிரி மேக்கிங்ஸ் இருக்கு. அதுல இது வந்து வெரி வெரி ஹை குவாலிட்டி, சூட்டபிள் ஃபார் வாஷிங் மிஷின்ஸ். அதே போல ஹேண்ட் வாஷ்க்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதுல ஏன் சொல்றேன்னாக்கா, இதுல வந்து ஒரு சீக்ரெட் பொருள், ஹை குவாலிட்டி சோப் லிக்விட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட் பொருளை நம்ம இப்போ சேர்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து சில தகவல் கிடைச்சது. அது வந்து அதுக்கு பேர் வந்து குவஸ்டால். இந்த குவஸ்டால் வந்து ஆட் பண்ணும்போது அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுலயே போட்டிருக்காங்க. இது ஆட் பண்ணும்போது நம்ம வந்து STPPயோ அல்லது CMCயோ இல்ல வேற எதுவுமோ சேர்க்க தேவையில்லை. இது வந்து கடின தண்ணீரை மென்மையாக்குகிறது. துணியை வாஷ் செய்யும் போது அதில் மீண்டும் அழுக்கை படியாமல் தடுக்கிறது. டிடர்ஜென்சியை மேம்படுத்தி சர்ஃபாக்டன் திறனை தூண்டுகிறது. துணி மீதான கடின பூச்சை குறைத்து துணியை மென்மையாக உணர வைக்கிறது. இப்ப வந்து எல்லாமே கலக்கும் போது அதுல இருக்கிறது எல்லாமே வந்து சமநிலைக்கு வந்து பொருள் நஷ்டம் ஆகாம நமக்கு தடுக்குது. இதுக்கு பேர் வந்து குவஸ்டால் அப்படிங்கிற பொருள். இதுல நிறைய இருக்கு குவாலிட்டி. நம்ம ஆட் பண்றது குவஸ்டால் 591 அப்படிங்கிற ஒரு புதிய தலைமுறை பில்டர். இதுதான் வந்து சீக்ரெட்டான ஒரு ஃபார்முலா. இது வந்து சோப்புத்தூள் கம்பெனிக்காரங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து எனக்கு கிடைச்சது, நான் அதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இது வந்து 2-3 பொருள் சேர்ந்த ஒரு கலவை. இப்போ நாம இந்த குவஸ்டால 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேக்க சேக்க உங்களுக்கு நல்ல கெட்டி ஆகுது பாருங்க, பேஸ்ட் மாதிரி ஆகுது. இதுல நம்ம 10 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம 2 லிட்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா நம்ம blend பண்ணிக்கலாம். இது வந்து thick concentration தான். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கூட தண்ணி சேக்கலாம். அது எப்படி thick ஆகுது அப்படிங்கறத காட்றதுக்காக தான் நான் தண்ணி சேக்காமலே செஞ்சேன். அந்த கொஸ்டால் ஆட் பண்ணும்போது அந்த டோட்டல் லிக்விடே உங்களுக்கு thick ஆயிருது. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் சேர்க்க போறோம். அது என்ன அப்படினா காஸ்டிக் லை. நம்ம வந்து இத வந்து 12 hours முன்னாலேயே prepare பண்ணி வச்சிருக்கோம். அத வந்து இப்போ இதல சேர்த்துக்கலாம். இத கடைசியா தான் நம்ம ஆட் பண்ணோம். இத ஆட் பண்றதுல கூட ஒரு ஃபார்மட் இருக்கு. அதாவது ஆர்டர் படி சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம்னா தான் நமக்கு டிசைர்ட் எஃபெக்ட் கிடைக்கும். பொதுவா நீங்க செய்யற மாதிரி இருந்ததுனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திட்டு அடுத்து ஸ்லரி சேர்த்துட்டு அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளவு திக் ஆகுது பாருங்க அப்படிን காட்றதுக்காக நான் வந்து அப்படி சேர்த்திருக்கேன். ஆக்சுவலா நம்ம இதல வந்து 10 லிட்டர் தண்ணி சேர்க்க போறோம். கலருக்கு ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளூ கலர் ஆட் பண்றேன். ஃபுட் கலர் பவுடர் எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கலருக்காக மட்டும்தான். இப்போ நமக்கு ஹைலி கான்சென்ட்ரேட்டட் இது கடிச்சிருச்சு. இதான் வந்து கான்சென்ட்ரேட்டட். இப்போ வந்து நம்ம பெர்ஃப்யூம் ஆட் பண்ண போறோம். இதல என்ன பெர்ஃப்யூம் வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ நான் லாவெண்டர் பெர்ஃப்யூம் அப்படியே ஒரு பாட்டில் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி mix பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே ஜெல் டைப்ல இருக்கும். இதல நாம என்ன பண்ணுனா யூரியா ஆட் பண்ணோம். இந்த யூரியா ஆட் பண்றது எதுக்காகனா எல்லாத்தையும் நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு அது வந்து நல்லா வந்து எஃபெக்டிவா வர்க் பண்றதுக்காக தான் நம்ம யூரியா ஆட் பண்றோம். ஏனா நம்ம வந்து ஸ்லரி தனியாவும் இது தனியாவும் பிரிஞ்சு போகாம வந்து பைண்ட் ஆகணும். அந்த பைண்டிங்க்கு யூஸ் பண்றதுக்கு தான் யூரியா. இப்போ வந்து 1/2 கிலோ அளவுக்கு நாம இதல யூரியா சேர்த்துக்கலாம். சில லிக்விட் டிடர்ஜென்ட்ல வேற வேற பொருள்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. பட் எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து சர்ஃப் எக்சல் ஃபார்முலா வரணும்னா நம்ம வந்து இப்படி தான் தயாரிக்கணும். சிலர் வந்து AOS ஆட் பண்ணிருப்பாங்க. பட் அது வந்து தேவை இல்ல. அதை விட 2 மடங்கு வந்து 2 மடங்கு அல்லது 3 மடங்கு எஃபெக்டிவானது இந்த கொஸ்டால். சோ அத ஆட் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண தேவையே இல்ல. இப்போ இவ்வளவுதாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேட். கான்சென்ட்ரேட்னா என்னன்னா இது வந்து நம்ம வந்து ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் கிடையாது. இப்படி நீங்க செஞ்சு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். எவ்வளவு நாளைக்கு வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 இயர் கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். நீங்க யூஸ் பண்ணும்போது இதுல வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணி சேக்கணும். ஆல்ரெடி நம்ம 2 லிட்டர் சேர்த்துட்டோம். எப்ப நீங்க யூஸ் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அப்ப வந்து ஒரு பங்குக்கு 8 பங்கு தண்ணி சேர்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து இன்னொரு 8 பங்கு தண்ணி நான் சேக்கறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து வாஷிங் மெஷினுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வந்து இத நாம நல்லா mix பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட். நீங்க அப்படி தயார் பண்ணி கான்சென்ட்ரேட்டா வச்சுக்கலாம். கான்சென்ட்ரேட்டா வச்சிட்டீங்கனா உங்களுக்கு எப்பலாம் தேவையோ அப்ப வந்து mix பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ mix பண்ண உடனே ஒரு 1 hour விட்டீங்கனா இந்த நுரை எல்லாம் கொஞ்சம் அடங்கிரும். அடங்கின பின்னால நாம பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிን கேட்டிங்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. 1 லிட்டருக்கு நமக்கு செலவு வந்து வெறும் 23 ரூபாய் தான். 1 லிட்டர் ஹை குவாலிட்டி லிக்விட் சோப்புக்கு வெறும் 23 ரூபாய் தான் நமக்கு செலவாகும். அது கேட்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஏனா இது வந்து நம்மளே தயாரிக்கிறதுனால ஹோல்சேல் ரேட்ல வாங்கி செய்யறதுனால நமக்கு அவ்வளவுதான் ஆகும். இந்த நுரை அடங்கினாதான் நமக்கு ஒரிஜினல் இது தெரியும். ஒன் டே அப்படியே விட்டீங்கன்னா நுரை அடங்கிரும். இப்ப பாருங்க ஹை குவாலிட்டி லிக்விட் சோப் கழிச்சிருச்சு. இதோடைய முழு திட்ட அறிக்கையும் நீங்க வந்து சாணக்கியன் சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றும் எவ்வளவு ரேட் வருது, எவ்வளவு வந்து
இந்த பொருள் எல்லாம் வருது அப்படிங்கறத நீங்க அந்த சாணக்கியன் சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வியாபார ரீதியா செய்யறவங்களுக்கு அது யூஸா இருக்குங்கிறதுனால நான் அந்த சேனல்ல போடுறேன். இப்ப நுர அடங்கிருச்சு. நான் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு பீக்கர்ல ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் பாக்கறதுக்கு, கிளாசி எஃபெக்டோட. அதுக்காக தான் நம்ம யூரியா சேர்க்கறது பைண்டிங் ஆகிறதுக்கு. வளவளப்பா இருக்குது, நல்ல தன்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு குவாலிட்டி. இப்போ 2 லிட்டர் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது டோட்டலா 4 கிலோ அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அந்த கான்சென்ட்ரேட். அந்த கான்சென்ட்ரேட்டோட விலை வந்து 280 ரூபீஸ் வரும். இத வாங்கி நீங்க கூட 8 லிட்டர் தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.50 ரூபா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியா வேணும்னா 6 லிட்டர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து 28 ரூபால முடிஞ்சு போயிரும். அதாவது பர் லிட்டரே 28 ரூபா தான். நீங்க இந்த கான்சென்ட்ரேட்டா வேணும்னா கூட வாங்கிக்கலாம். கெமிக்கல்ஸ் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத நான் கீழே வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்க ஊர்ல கிடைச்சாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இப்போ இத வச்சு அழுக்கு துணியை வாஷ் பண்ணி பாக்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்போ இது சன்னோட யூனிஃபார்ம் ஷர்ட் காலரு, எவ்வளவு அழுக்கு இருக்குதுன்னு பாருங்க. குழந்தைங்களே அப்படிதான் பயங்கரமா அழுக்கு பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்ப இத வந்து நம்ம வாஷ் பண்ணி பாக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் நுர மட்டும் நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். நுரையும் சூப்பரா வருது. பட் வந்து வாஷிங் மிஷினுக்கு ரொம்ப நுர வரக்கூடாது, ஒரு மாதிரி மட்டுப்படுத்தப்பட்டதா தான் இருக்கணும். சோ பாத்தீங்கன்னா நல்லா அழுக்கு போகுது. இப்ப நம்ம இத அலசி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்ப பாருங்க அழுக்கு வந்து அப்படியே போயிடுச்சு. அப்படியே எவ்வளவு அழுக்கு இருந்தது அப்படியே போயிடுச்சு. நான் சும்மா அப்படியே உப்புக்குதான் லேசா தான் தேய்ச்சேன், ரொம்ப ஊற கூட வைக்கல. பட் சூப்பரா அழுக்கு போயிருச்சு, அவ்வளவுதாங்க. இது ஒரு திட்டா இருக்கு, நீங்க சாணக்கியன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கான்சென்ட்ரேட்டா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 8 லிட்டர் வாட்டரும் மிக்ஸ் பண்ணலாம், 6 லிட்டர் வாட்டரும் மிக்ஸ் பண்ணலாம், உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளவு சாட்டிஸ்பாக்சனா இருக்கோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய கூட வாட்டருடைய அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நுர வரணும்னு நினைச்சீங்கனாவோ, அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அழுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாவோ, நீங்க வாட்டருடைய அளவை கம்மி பண்ணி ஒரு 6 லிட்டர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ் பொறுத்த விஷயம். அப்படி கம்மியா சேர்க்கும் போது ஒரு 5 ரூபா ரேட் கூட வரும், அவ்வளவுதான். இப்ப 23 ரூபானா 28 ரூபா வரும், அவ்வளவுதான் வரும் டிஃபரன்ஸ். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Ask ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.